என்னடா அது டுபாகூர் மிஷினை வச்சு இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி செம கடுப்பாயிடுச்சு. இதனடா சில்ட்ரன் கேட்குறீங்களா, ஒரு வருஷமா அண்ணன் சேர்த்து வச்ச காயின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் போட்டு அதை பணமாக மாற்றுவோம், அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ஐஃபோன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஃபோன் வாங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன் காயின் எல்லாம் தூக்கி அதில் போட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்ட் என்னவோ கரெக்டாக உள்ள எண்ணி எவ்வளோ காயின் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருச்சு. ஆனால் ரெண்டாவது காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபுல்லாக நின்றுச்சு, கிட்டத்தட்ட 60 ரியால் கிட்ட உள்ளே மாட்டிக்கிச்சு. அதை ஒரு வழியாக கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்டு பசி ஓவராக எடுத்துருச்சு, மீதி காசு எங்கேயாவது மாற்றணுமே வேறு வழி இல்லை, சரி இதை அப்படியே மாற்றிட்டு போவோம் ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி நம்ம வந்து பின்னா எல்லாம் கடைக்கும் போனோம், எவனையுமே வாங்க மாட்டேன்ட்டான். சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசை வச்சு முதல்ல சாப்பாடு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம பங்காளி ஹோட்டலுக்கு போயிட்டோம். அங்கே வந்து பார்த்தா சமோசா சுட சுட வச்சிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 1 ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 சமோசா 3 சமோசாவும் ஒரு பெரிய மட்டன் பிரியாணி ஒரு சின்ன மட்டன் பிரியாணி வாங்கி பார்சல் கட்டிட்டு நேராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டோம். பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிந்தாங்க, நமக்கு என்னவோ அது மட்டன் பிளவ் மாதிரி தாங்க இருந்துச்சு, பக்காவாக பங்காளி ஹோட்டலில் வாங்கினது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் சவுதி அரேபியாவை பற்றி நிறைய வீடியோ வந்து லாங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.